أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சிறந்த முடிவாக உங்களுக்கு அமையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் மனைவியுடைய பிரச்சனையும் தாயுடைய பிரச்சனையும் அதிகரிப்பதும் குறைவதும் உங்களது கையில் தான். அது நீங்கள் எவர்களோட காரணம் சொன்னாலும் சரி, மனைவிக்கு நீங்கள் 1000 ரீசன் சொன்னாலும் சரி, தாய்க்கு 1000 ரீசன் சொன்னாலும் சரி, அது அதிகரிப்பதும் குறைவதும் ஆண்மகனுடைய கையில் என்பதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாரை இதுக்கு காரணம் சொல்ல வேணாம், யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம். பிரச்சனை இல்லா அது அதாவது பிரச்சனை இல்லாத ஒரு மனைவி எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். நிறைய பேர் இந்த ரெண்டு பிரச்சனையை வளர்ப்பதும் தீமூட்டுவதும் யாருடைய கையில் உள்ளது, அதை அணைப்பதும் இந்த ஆண்மகனுடைய கையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மனதில் எடுங்க, இந்த முன்னுரைகளை கொஞ்சம் பதிய வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எந்த சிக்கலை அதாவது இந்த தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் எந்த சிக்கலை நீங்கள் அணுக போனாலும் இது ஞாபகம் இருக்கணும். ஏனைய குடும்பங்களை ஒப்பிட்டு நான் முடிவெடுக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்ன, பிரச்சனை இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை அதிகரிக்க வைப்பதும் குறைய வைப்பதும் எனது கையில் உள்ள விஷயம்தான். பிரச்சனை இல்லாமல் ஆக்கலாது, ஆனால் கூடுவதும் குறைவதும் எனது கையில் உள்ள விஷயம். எங்கேயாவது ஒன்று கூடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் யாரிலையும் குற்றம் சாட்டாமல் தனியாக இருந்து என்ன செய்ய யோசி, ஏன் இது கூடிச்சு, நான் எப்படி செஞ்சுருந்தால் இது கூடி இருக்காது. நம்ம நிறைய பேர் இப்போ யோசிக்கிறதே இல்லாமல் எந்த பிரச்சனையும் கூடுதலாக யோசிப்போம், கம்பெனி பிரச்சனை மட்டும்தான் சரியாக யோசிப்போம். குடும்ப பிரச்சனையை யோசிச்சு முடிவெடுத்தவங்க யாராக இருக்கிறாங்களா, 90% ஆக்கள் குடும்ப பிரச்சனையை யோசிச்சலாம் என்ன செய்யறதில்லை, முடிவெடுக்கிறது இல்லை, அது போகிற போக்கு அப்படியே போய்கொண்டிருக்கு. அதுக்கண்டு ஒரு யோசனை கொடுத்து என்ன பிரச்சனை என்று யாராவது யோசித்து முடிவெடுத்தவங்க இருக்கீங்களா, 10 விஷயத்துக்கு எடுத்திருப்போம், ஒரு 5 விஷயத்துக்கு எடுத்திருப்போம், ஆனால் 90% விஷயம் குடும்ப வாழ்க்கை அது அல்லாவுடைய ரஹ்மத்தால் போய்கொண்டிருக்குது, அல்லாவுடைய ரஹ்மத்தால் அது போய்கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தான் முழுமையான காரணம் என்பதை பதிய வச்சுக்கோங்க. பிரச்சனை வந்து அது அதிகரிப்பதும் பெரிதாவதும் சிறிதாவதற்கும் எந்த குடும்ப பிரச்சனை வந்தாலும் தாய் உங்கள்கிட்ட மழை 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 மழன்று சில விஷயங்களை கொட்டுறான், மனைவி உங்கள்கிட்ட மழை மழன் அதே பிரச்சனையை கொட்டுறான். இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், ரெண்டில் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவீங்க, இதுக்காக வேண்டித்தான் நான் இந்த வேலை செய்கிறேன்னு ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களே விரக்தி அடைகிறதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவீங்க. அல்லது என்ன செய்வீங்க தெரியுமா, உடனே ரிசல்ட், யாருக்கு ரிசல்ட்டு, தாய்க்கு உடனே ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க, அடுத்து யார், மனைவிக்கு உடனே ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. ஒன்றில் உங்களே விரக்தி அடைகிற மாதிரி மனைவிட்ட முறையிடுவீங்க, ஒன்று உம்மாட்ட முறையிடுவீங்க, என்னால் இதுதான் இதுதான் பிரச்சனை, நான் எவ்வளோ செஞ்சாலும் வேலை இல்லைன்ற ஒரு முறைப்பாடு போயிட்டுருக்கும். அல்லது என்ன செய்வீங்க, உடனே ரிசல்ட் கொடுத்துருவீங்க, இதுக்கு ஒரு பதில் அதுக்கு ஒரு பதில் அப்படி என்னது க்ராஸ் கொஸ்டன் கேட்டு கேட்டு ரெண்டு பேரும் சைட்டையும் உடச்சிருவீங்க. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு க்ராஸ் கொஸ்டனும் உங்களுக்கு நியாயமாகவே விளங்கும், உங்களுக்கு டோட்டலியாக நியாயமாக இருக்குது, நாங்கள் கேட்ட இது சரியா இது அதெல்லாம் சரியாக தானே கேட்டிருக்கீங்க, அங்கே ஒரு கோட்டை உண்டாக்கிடுவீங்க. அதனால் 3 பதிவு செஞ்சுக்கோங்க. பிரச்சனை சொல்லுகிற நேரத்தில் முதலாவது கேட்க மட்டும் பழகுங்கள். அந்த இடத்துல எந்த தீர்ப்பு சொல்ல வேணா சீரியஸாக நீங்கள் நினைத்தாலும் சரி, பிரச்சனையை தாய்மார் சொல்கிறாங்களா, அதே போல் என்னது உங்களோட மனைவி சொல்கிறாங்களா, அவர்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க என்பதற்கு ஒரு காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு நீதி, நீங்கள் ஒரு நீதிபதி என்னுவீங்க, நீங்கள் ஒரு நீதிபதி, நீதிபதிக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், லட்சக்கணக்கான பிரச்சனை வரும், அவனோட சம்மந்தப்படாத பிரச்சனை நினைக்கக்கூடாது, உயிர் போகிற பிரச்சனை நீதிபதிக்கு வரும். ஆனால் ஒரு நீதிபதியுடைய கடமை என்ன, எல்லாவற்றையும் உள்வாங்கணும். கேட்குற டைம்லேயும் அவன் இடையில பாஞ்சு என்ன செய்யக்கூடாது, இவர் நீ சரி வர மாட்டேன், பார்க்கக்குள்ள விளங்கடலாம் என்ன செய்யலாது, பேச முடியாது, நீ ஒரு முறை கிட்டத்தட்ட 10வது முறை கோர்ட்டுக்கு வந்துடு, நீ சரி வரவே மாட்டேன்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது, அந்த பிரச்சனையை கேட்கத்தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு நீதிபதியாக உங்களை நியமித்துக் கொள்ளுங்க. நியமித்து என்ன செய்யுங்க, என்ன பிரச்சனை தாய் சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைங்கள், டோட்டல் பிரச்சனையையும் கேட்கக்கூடிய மகனாக நான் இருக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமா என்னட்ட சொல்லுங்க. சிலவங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னுவாங்க ஆனால் வாசலை மூடிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை சொல்லிட்டுக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் பிரச்சனையை சொல்லுங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க, ஏன் நீங்கள் சத்தம் போடுவீங்கன்னு தெரியும், நீங்கள் எரிஞ்சு விழுவீங்கன்னு தெரியும். அதனால 3வது கட்டமாக என்ன உண்டாக்கிக்கோங்க, அவர்களுக்கு நீங்கள் வந்து பிரச்சனையை சொல்வதற்கான வாசலை திறந்து வைங்க. அதே நேரம் எந்த தீர்ப்புக்கும் என்ன செய்ய வேண்டாம், வழிதிறக்க வேண்டாம். கோர்ட் அட்ஜர்ன்னு சொல்லுவாங்க, என்ன தள்ளி வைக்கப்படுகிறது, எப்போ அடுத்த கிழமை தான், சின்ன பிரச்சனை அழகாக இன்றைக்கே முடிக்கலாம், அவன் என்ன செய்வான், அடுத்த கிழமை ஒற்றி வைக்கப்படுகிறது, அதுக்குள்ளே குற்றவாளி என்ன செஞ்சிருவான், வேறொரு காரணத்தால் விளங்கிடுவான். அதனால் 3வது கட்டமாக மனப்பதிவு உண்டாக்கிங்க. என்ன மனப்பதிவு, எந்த பிரச்சனை அந்த எவ்வளவு சீரியஸான பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல முறையில் காது கொடுத்து கேட்டுங்க. எப்படி கேட்கக்கூடாது, சரி சரி எப்போ முடிஞ்சுதா, சரி முடி ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், பிரச்சனையை காது கொடுத்தும் கேட்க வேண்டும், என்ன தீர்ப்பு சொல்லணும். இப்போ அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மனைவியுடைய முழு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது நியாயமா அப்படி என்ன சொல்ல பார்ப்பாங்க, தாயிட முழு எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும், அவன் உணர்ச்சி வசமாக பேசுவாங்க,
இந்த ரெண்டு இடத்துல நீங்க என்ன செய்ய கூடாது, எந்த முடிவெடுக்க கூட எல்லா பிரச்சனையும் கேட்க பழக வேண்டும். அந்த இடத்துல பேசவே கூடாது, அந்த இடத்துல பேசவே கூடாது. நீங்க உங்களுக்கு இப்ப பதில் சொல்லாட்டி இது சரி வராது என்ன ஏன்னா இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச வர கூட உங்களுக்கு பிரச்சனையை கேட்கிற டைம்ல வரும். அது சொன்னது சரிதான், இந்த பிரச்சனையை கட்டாயம் பேசித்தான் ஆகணும் தான் ஒரு ஐடியா வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த செகண்ட் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இது நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேச வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், கணவனுக்கென்று சில இயல்பு இருக்குது, அந்த அதாவது ஒரு ஆண்மகனுக்கென்று சில குணங்கள் இருக்குது, பெண்களுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றன. இதுலையும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையும் கூடுவதும் குறைவதும் சூழ்நிலை காரணம் இருக்குது, குணநிலை காரணம் இருக்குது, மனநிலைகள் காரணம் இருக்கின்றன, பொருளாதார சூழல் காரணம் இருக்கின்றன. வெறுமனை பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை மட்டும்தான் காரணம் என்பதல்ல. இதுலையும் கணவனோடதாவது நடுவில் இருக்கக்கூடிய ஆண்மகனுடைய டீலிங் இருக்குது, இது காரணமாக இருக்கின்றன. இப்படி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. சில மனைவிமார்கள் அமைந்திருப்பார்கள், ஒன் ஷொட்டாக பேசுகிற மனைவிமார்கள், கேட்டால் என்ன செய்யும், வெட்டுண்டு துண்டாக பதில் வர மனைவிமார்கள் இருப்பாங்க. இதை கணவன் என்ன செஞ்சு கொள்வான், பொறுத்து கொள்வான் தனது மனைவி என்று சொல்லி. ஆனால் யாருக்கு இது மெச்சாகாது, மாமிக்கும் இதுக்கும் மெச்சாகாது. இது பிரச்சனைகளை வளர்க்க வாய்ப்பு இருக்குது. சில மனைமார் அமைவாங்க எல்லா வகையிலையும் சொஃப்டாகவும் குணமாகவும் இருக்கிறது. அங்கே மாமி உரமாக இருந்தாலும் இந்த சாஃப்ட் குணம் என்ன செஞ்சிடும், பிரச்சனையை குறைத்துவிடும். இங்கே மாமி நல்லாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை என்ன செஞ்சிடும், பிரச்சனையை கூட்டிவிடும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ எல்லா விஷயத்திலும் நீங்கள் மனதுக்கு உள்வாங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை கூட்டுவதும் குறைப்பதும். இதை என்ன உங்கள் ரெண்டு பேரும் யாரை நீதிபதியாக்குறாங்க, உங்களே தான். நீ சொல்லு, மகனின் அடிப்படையில் உங்களே முன்னிறுத்துவாங்க, கணவன் அடிப்படையில் அவர்களை முன்னிறுத்துவார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. துவா கேளுங்கள், இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம். இது நம்மளால் முடியாது, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு நினைக்காங்க. இந்த பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் வரும், நம்ம வந்து நிர்வகிப்பதில் தான் அது இருக்கிறது. நிச்சயமாக மனைவியாக இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவள், தாயாக இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவள், ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லது செய்யத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கிடையில் நடக்கின்ற போட்டி அன்புக்கான போட்டி, பாசத்துக்கான போட்டி, உங்களிடத்தில் யார் நெருக்கம் என்பதற்கான போட்டி. அது நீங்கள் இருவருக்கும் நெருக்கமானவர்கள் என்பதை ஒவ்வொரு ஏங்களிலும் நீங்கள் நிரூபிக்க முயற்சிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரங்களை தாண்டிய ஒரு சந்தோஷமான வாழ்வை உங்களது குடும்பத்திலே காணலாம். உங்களது பொறுமை அதற்கு ஒரு மூலதனம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்த உள்ளம் படைத்தவர்களாக, இறையச்சமிக்க ஒரு குடும்பமாக, புரிந்துணர்வுள்ள உறவுகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது உறவுகளை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.